ஹாய் எவ்ரிஒன், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைவ் மார்க் இன் சாப்டர் 10-11th ஃபிசிக்ஸுக்கு. எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 8th or 7th சாப்டரில் ஒரு டாபிக் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா பெர்னோலிஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெர்னோலிஸ் தியரம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஆமாவா, நம்ம டீச்சர்ஸ் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதே அளவுக்கு இந்த எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் 10th சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க். அப்போ எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு என்ன? எனர்ஜி அப்படின்னாவே நமக்கு தெரியும், இட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் த கைனடிக் எனர்ஜி, கண்டிப்பாக. அப்போது இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு என்ன? நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்பேன் நான், இந்த மாதிரி ஒரு பெண்டலம் இருக்குது சரியா. ஸோ இந்த இடத்துல நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், என்னாகும், இந்த மெட்டல் பாப் இந்த பக்கம் போயிட்டு மறுபடியும் எனக்கு இந்த பக்கம் வந்து மறுபடியும் இப்படி போகும், ரைட்டா? சப்போ எனக்கு இந்த மாதிரி ஆசிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போது எனக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகுது. டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மெட்டல் பாபோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு குறைஞ்சிட்டே வந்து மேக்ஸிமம்ல அது கரெக்டாக எந்த பொசிஷனில் இருந்ததோ அதே பொசிஷனில் வந்து நின்றோம். டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு ஆசிலேஷன் கம்மியாகும். இப்படி போயிட்டு போயிட்டு வர்றது இல்லையா, அதை தான் நம்ம ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? அப்போது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னா என்ன? ஒரு மெட்டல் பாப் எனக்கு இப்படி போயிட்டு மறுபடியும் எனக்கு ரிட்டர்ன் ஆகும், அதுதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ இது எல்லா மோஷனும் நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்லிட முடியாது சரியா. ஸோ அப்போது இதில் என்ன மாதிரி எனர்ஜி வந்து எனக்கு கிரியேட் ஆகும்? ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொரு வந்து கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட்டில் இருந்தாவே அது எனக்கு கைனடிக் எனர்ஜி, ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு ரெஸ்ட்ல இருந்தாவே அது பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அப்போது இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு இங்கேருந்து எனக்கு மூவ் ஆகுது, நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஃபோர்ஸ் கொடுத்தனால என்ன ஆகுது, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சம் டிஸ்டன்ஸ் இல்லையா, அது ஆர் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நான் இந்த டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், எஃப் வெக்டார், எனக்கு இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, இட் ஹேஸ் சம் டைரக்ஷன், அப்போ ஆர் வெக்டார். அப்போது நான் இந்த கான்ஸ்டன்ட் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எஃப் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணுறேன், அது கே அப்படின்னு சொல்கிறேன், ஆர் வெக்டார். இந்த மைனஸ் என்ன அப்படின்னா, நான் இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே ஒரு சர்டன் டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது ஆப்போசிட்டில், இட் இஸ் ஆல்வேஸ் பாயிண்டிங் டுவேர்ட்ஸ் த சென்டர், சென்டர் பாயிண்ட்டுக்கு தான் வரப்பக்கம். அப்போ இந்த பக்கம் போனாலுமே எனக்கு இது சென்டரில் தான் வருது, டுவேர்ட்ஸ் த சென்டர், அதனால் மைனஸ். கே அப்படின்றது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியோட கான்ஸ்டன்ட், ரைட்? சப்போ இது வந்து நம்ம ஹூக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் ஹூக்ஸ்லாம் சொல்கிறாங்க? ஹூக்ஸ்லாம் அப்படின்னா என்ன? ஹூக்ஸ்லாம் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரெஸ் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஏன் நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஸ்ட்ரெஸ், ரைட், நம்ம ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அந்த ஆப்ஜெக்ட்டு சம் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறனோ அதே அளவுக்கு தான் அது சேஞ்ச் ஆகும். நான் கம்மியாக கொடுத்தேன்னா கம்மியாக சேஞ்ச் ஆகும், அதிகமாக கொடுத்தேன்னா அதிகமாக சேஞ்ச் ஆகும். அப்போது இங்கே நான் ஃபோர்ஸை நான் ஹூக்ஸில் ரிலேட் பண்ணுறேன். ஏன் எப்படி ரிலேட் பண்ணுறேன்? நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறனோ அந்த டிஸ்டன்ஸுக்கு தான் இட் வில் கவர். அப்போது ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வில் ஓபே அந்த ஹூக்ஸில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்ற மாதிரி நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறனோ அந்த அளவுக்கு தான் இட் வில் கவர் சம் டிஸ்டன்ஸ், முடிஞ்சது. அப்போது இந்த வெக்டார் அப்படின்றப்போ இட் ஹேஸ் சம் டைரக்ஷன், அப்போ இட் வி கேன் சே தட் இட் ஹேஸ் அ 3D அப்படின்னு சொல்லிக்கலாம், எக்ஸ் ஒய் இசட், மூணு ஆக்சஸ். சப்போஸ் நான் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, விச் வில் நாட் டிபெண்ட் அப்பான் த பாத், அதை தான் நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சார் புரியல, இப்போது நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, ரைட், உங்கள் ஃப்ரெண்டு இங்கே இருக்கார். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போகணும், எப்படி போவீங்க? சார் நடந்து போவேன். ஓகே, அதெல்லாம் இல்லை, இப்படி போவீங்க. ஆமாவா, இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஏன் நான் கன்சர்வேட்டிவ் சொல்கிறோம் அப்படின்னா, இட் ஹேஸ் சம் டைரக்ஷன், ஒரு ஒரு பாதையிலேயே கரெக்டாக போகும், அதுதான் நம்ம நான் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கன்சர்வேட்டிவ் அப்படின்னா என்ன சார்? இந்த பர்சன், அதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படி போகலாம் ரீச் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த பக்கம் போகலாம், இல்லை நீங்கள் என்ன மாதிரி லூஸ்ன்னு வச்சுப்போம், சும்மா இப்படி போயிட்டு அப்படி சுற்றிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்க, இதுதான் நான் கன்சர்வேட்டிவ். ஸோ அதாவது ஒரு பாத்தை டிஃபைன் பண்ணாமல் எப்படி வேணால் போயிட்டு, பட் ஆனால் இட் வில் ரீச் த ஃபைனல் டெஸ்டினேஷன், அதுதான் நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் இன்டிபெண்டன்ட் ஆன் பாத். அப்போ இன்டிபெண்டன்ட் ஆன் பாத் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி, பாதை இல்லை ஸ்கேலர் குவான்டிட்டி, ரைட்? ஸோ அப்போ இந்த டைம் நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்னா,
instead of writing vector term எப்படி எழுதுவேன்னா f which is equal to minus k x. இது ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி அந்த மெட்டல் பாப் இருக்கு, நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இது மூவ் ஆகுது இல்லையா, நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெஸ்ட்னு சொல்லுவோம், கைனடிக் எனர்ஜி மூவ்மெண்ட் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருக்குது, நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், மூவ்மெண்ட் ஆகுது, கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல எனக்கு கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் எனக்கு வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஸோ அப்போ கைனெட்டிக் பொட்டன்ஷியல் கைனெட்டிக், அப்போ மாற்றி 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 எனக்கு எனர்ஜி வரனால என்ன ஆகும், நான் கொடுக்குற ஃபோர்ஸ்னால எனக்கு என்ன சேஞ்ச் ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது, டிபெண்ட் அப்பான் த டிஸ்டன்ஸ், ரைட். சப்போ மெட்டல் பாப் இங்கே இருக்குது, நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இது சேஞ்ச் ஆகுது, எனக்கு டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது, ப்ளஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் திஸ் மெட்டல் பாபும் எனக்கு சேஞ்ச் ஆகுது. இட் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த சென்டர் அப்படின்றனால மைனஸ், ரைட். ஸோ இதுதான் இப்போது நான் இதை என்ன சொல்கிறேன், இந்த ஃபோர்ஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறேன், இந்த ஃபோர்ஸ் டூ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் இந்த ஃபோர்ஸ் ஒன்னையும் ஃபோர்ஸ் டூவையும் ஈக்குவேட் பண்ணுறேன், இங்கே போடுறேன், நல்லா கிளியராக நோட் பண்ணுங்கள். எஃப் ஒன் ஈக்குவல் டு எஃப் டூ. F1 என்ன, மைனஸ் கே எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டூ மைனஸ் டியு பை டிஎக்ஸ். இதை நான் அழிச்சிடுறேன். அப்போ என்ன ஆகும், இந்த மைனஸ் டம் இந்த மைனஸ் டம் கேன்சல், அப்போ கே எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டியு பை டிஎக்ஸ் இல்லையா. அப்போ இந்த எனக்கு இந்த டிஎக்ஸ் எனக்கு இந்த பக்கம் போயிடுச்சுன்னா கேஎக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டியு பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இன்டகிரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் சார் இன்டகிரேஷன் பண்ணணும், இப்போது எனக்கு மெட்டல் பாப் எனக்கு இங்கே இருக்குது, நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இது எனக்கு இப்படி ஆசிலேட் ஆகுது, டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆசிலேஷன் ரெடியூஸ் ஆகிடுச்சு, எனக்கு இங்கே ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, இங்கே ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, மறுபடியும் எனக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டு இங்கே ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, எனக்கு இங்கே ஒரு, அப்போது எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி டிபெண்ட் அப்பான் த டிஸ்டன்ஸ் எனக்கு அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம எல்லா பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சம்மப் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்டகிரேஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போது இஃப் ஐ இன்டகிரேட், இன்டகிரேட் பண்ணியாச்சு, டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன இருக்குது, ஜீரோ டு எக்ஸ், என்னோடய டிஸ்டன்ஸ் அதுதான், மிட் பாயிண்ட்லேருந்து எனக்கு எவ்வளோ லாங் அது போதும். அப்போது இதை நான் இன்டகிரேட் பண்ணனா கே அப்படின்றது எனக்கு கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்தாச்சு, அப்போது ஜீரோ டு எக்ஸ் லிமிட்டு இந்த எக்ஸ் டிஎக்ஸ் அப்படியே போட்டாச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு இது இதுவும் போயிடும், எனக்கு வெறும் யூ மட்டும்தான் இருக்கும், ரைட். ஸோ அப்போ இதை நான் இன்டகிரேட் பண்ணுறேன், நமக்கு தெரியும் இன்டகிரேஷன் அப்படின்னு என்னன்னு, பொறுமையாக போடுறேன். எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரேஷன், இன்டகிரேஷன் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன், ஆமாவா. இங்கே எக்ஸுடைய என் அப்படின்னா இந்த இதுதான் நம்ம என் பவர், எனக்கு இங்கே பவர் என்ன, ஒன்று தான் இருக்குது. அப்போது இதை நான் எப்படி எழுதலாம், எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன், அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இல்லையா. அப்போ எக்ஸ் டிஎக்ஸை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் பை டூ அப்படின்னு. அப்போ இந்த கே கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஸ்கொயர் பை டூ விச் இஸ் ஈக்குவல் டு யூ இந்த யூ. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், இந்த கேவை எம் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம புக்கில் அது என்னன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, அது நத்திங் பட் த ஆங்குலர் மூமெண்டம். ஏன் சார் அங்கே ஆங்குலர் மூமெண்டம் சொல்கிறாங்க, ஏன்னா எனக்கு மெட்டல் பாப் இருக்குது, இதை நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், எனக்கு இந்த மாதிரி ஆசிலேட் ஆகிட்டு இப்படி ஆசிலேட் ஆகும் இல்லையா. சப்போஸ் இது ஸ்ட்ரைட்டானா இப்படி தான் ட்ராவல் ஆகும், இதுதான் எனக்கு ஆங்குலர் மூமெண்டம். மூமெண்டம் அப்படின்னா மோஷன், அந்த மோஷன்னால் எனக்கு ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகுது, இதுதான் ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ அப்போது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியாச்சு. அப்போ கே, அப்போ கேன்ற இடத்துல நான் இந்த வேலையை சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஒன் பை டூ நான் தனியாக வெளியே எடுத்துறேன், காமனாக ஒன் பை டூ இந்த எம் ஒமேகா ஸ்கொயர். ஏன், எனக்கு கேயோட வேல்யூ வந்து எனக்கு எம் ஒமேகா ஸ்கொயர், எம் ஒமேகா ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதியாச்சு.
which is equal to U. இது வந்து potential energy. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி அக்சலரேஷன் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு. அப்போது அதில் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம என்ன சொன்னோம், ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. இந்த ஒய் அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, நான் டிஸ்டன்ஸு ஒய் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கேன். இங்கே என்னமோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம என்ன என்னன்னு சொன்னோம், எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் நான் எக்ஸ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ இந்த எக்ஸை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், 1/2 எம் ஒமேகா ஸ்கொயர். எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது, ஏ சைன் ஒமேகா டி. எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி விச் இஸ் ஈக்குவல் டு யூ. இது முடிஞ்சதா, இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் டேர்ம்ஸ். இஃப் யூ சப்ஸ்டியூட் த வேல்யூ எக்ஸ், எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் இதுதான் எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி. முடிஞ்சது, இவ்வளோ தான் சார். இதுக்கான இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், ஈஸியாக இருக்கா? அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும், இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன சார் சொல்லுது, இந்த கிராஃப் எனக்கு புரியலையே. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு எனக்கு மெட்டல் பாப் எனக்கு இப்படி இருக்குது, இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம். அப்போ எனக்கு இப்படி போக 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 இந்த இடத்துல எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம், மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும்போது மினிமம் மேக்ஸிமம் மினிமம் மேக்ஸிமம். சப்போ ஜீரோவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ஜீரோவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம், மறுபடியும் ரிட்டர்ன் வருது, அதுதான் இது. மறுபடியும் எனக்கு இங்கே போயிட்டு இங்கே மேக்ஸிமம், அதுதான் இது. மறுபடியும் எனக்கு இங்கே வருது, இது புரியுதா? இப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியோட கிராஃப் யாரோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி. சரி, இது மட்டும் எனக்கு புரியலன்னு, அவங்களுக்காக தான் ரைட், எல்லாருக்காகவும் அவங்களும் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் ரைட். ஸோ அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ கைனடிக் எனர்ஜி அப்படின்னு என்ன சார், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்ன சார், சேம் கைனடிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 எம் வி ஸ்கொயர். வி அப்படின்றது வெலாசிட்டி அப்படின்னு நமக்கே தெரியும். வி அப்படின்னா என்ன, வெலாசிட்டி சார், இப்போ தானே சொன்னீங்க. வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆமாம் தானே ஃபார்முலா, வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, எனக்கு டிஎக்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது இந்த டேர்மை நான் எப்படி எழுதலாம், டிஎக்ஸ் பை டிடி. அப்போது எனக்கு டிஸ்டன்ஸ் எப்போல்லாம் சேஞ்ச் ஆகும், டைம் சேஞ்ச் ஆகும்போது. டைம் கான்ஸ்டன்ட்னா டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா டைமும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், அதுதான் டிஎக்ஸ் பை டிடி. அப்போ இந்த இடத்துல நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 1/2 எம் வி ஸ்கொயர் பதில் என்ன, டிஎக்ஸ் பை டிடி, அது வி 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 ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் சரியா. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன நமக்கு இப்போ தானே சொன்னேன் நான், எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஏ சைன் ஒமேகா டி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. அப்போது இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஎக்ஸ் பை டிடி போட்டோம். இப்போ இந்த ஏ அப்படி தான் இருக்குது, பிகாஸ் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு காஸ் ஒமேகா டி. இந்த ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா டி போய்டும், வெறும் ஒமேகா மட்டும்தான் இருக்கும். அப்போது ஏ காஸ் ஒமேகா டி இன்டு ஒமேகா. இதை நான் இன்னும் டீசெண்டாக அழகாக சூப்பராக எழுதணும் அப்படின்னா ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி சரியா. அப்போது இந்த காஸ் ஒமேகா டியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1. நமக்கு தெரிஞ்ச விஷயம், இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் தீட்டா இங்கே ஒமேகா டி அப்படின்னு இருக்குது, அவ்வளோதான். அப்போது இங்கே ஒமேகா டி போட்டோன்னா என்ன ஆகும், ஒமேகா டியாக மாறிடும் சார். வெரி குட் சரியா, ஒமேகா டி. அப்போது எனக்கு இங்கே காஸ் தான் இருக்குது, அப்போது எனக்கு இந்த இடத்துல காஸ் மட்டும்தான் வேணும். அப்போ இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா, அப்போ காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி விச் இஸ் ஈக்குவல் டு 1 - சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. இந்த ப்ளஸ் டேர்ம் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ், அதே சைனு அதே ஸ்கொயர் ஒமேகா டி. எனக்கு வெறும் காஸ் மட்டும்தான் இருக்குது இல்லையா, அப்போ காஸ் ஒமேகா டி விச் இஸ் ஈக்குவல் டு
எனக்கு ஸ்கொயர் அந்த பக்கம் படிச்சுன்னா ரூட் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. ஸோ இந்த ஆன்சர் வந்து நம்ம புக்கில் நிறைய ஸ்டெப்பு வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, சரியா? அப்போ சைன் ஸ்கொயர் மறுபடியும் நம்ம இந்த டேர்மில் இருந்தால் எடுப்போம், எதில் இருந்தனா இந்த டேர்மில் இருந்தால் எடுப்போம். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, காஸ் ஒமேகா டி விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ சைன் மைனஸ் ஒன் மைனஸ் சைன் ஒமேகா ஸ்கொயர் டி. அப்போ இந்த சைன் தீட்டாவை நம்ம எப்படி இதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவேன்னா, வெறும் எனக்கு சைன் மட்டும் இந்த பக்கம் இருக்குது, ஏ இந்த பக்கம் போயிடுச்சுன்னா எக்ஸ் பை ஏ, ஆமாவா? டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. சைன் ஒமேகா டி மட்டும் ஒரு பக்கம் அடிச்சிருக்கேன், அப்போ ஏ இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிபிளில் இருக்குது இந்த பக்கம் வரும்போது டிவைடு. அப்போது இந்த பக்கம் எனக்கு எக்ஸ் இருக்குது, இது கீழே வந்துச்சுன்னா டிவைடு, எக்ஸ் பை ஏ, அது சைன் ஒமேகா டி. அப்போ சைன் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர். அப்போ இதை எப்படி எழுதணும், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், ஆமாவா? இப்போ இதனை எல்சிஎம் எடுத்தன எப்படி மாறும் பாருங்கள், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இந்த ரூட் காமன் எல்லாத்துக்குமே, ரைட்டா? ஸோ இதுதான் எனக்கு காஸ் ஒமேகா டியோட வேல்யூ. அப்போது இந்த காஸ் ஒமேகா டியை நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன் சார் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன், ஏன்னா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னது, சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தான் எனக்கு வெலாசிட்டி. அப்போ ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி, எனக்கு இது வி தான் இல்லையா? அப்போ வி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒமேகா, எனக்கு என்ன இருக்குது, காஸ் ஒமேகா டி. காஸ் ஒமேகா டியோட வேல்யூ வந்து எனக்கு இது, அப்போ ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், ரைட்டா? அப்போது அந்த கீழே இருக்கிற ஏ ஸ்கொயர் வந்து ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. இதை நான் வெளியே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு வெறும் ஏவை மாறிடும். அப்போ மேலே எனக்கு ஏ ஒமேகா பை ஏ, இது என்னது, ஏ எடுத்தாச்சு வெளியே, ஸ்கொயர் இருக்கும்போது எனக்கு ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது வெறும் ஏவ் ஆகிடும். அப்போது இப்படி இந்த டேர்ம் அப்படியே தான் இருந்திருங்க, எந்த ஒரு சேஞ்சஸ்மே இருப்போம், ஏவும் ஏவும் கேன்சல். அப்போ வி விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதுதான் வி. நமக்கு என்ன இருக்குது, கைனடிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம்வி ஸ்கொயர், கைனடிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம் வி ஸ்கொயர். வியோட வேல்யூ வந்து எம், சாரி, ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ வி ஸ்கொயர் அப்படின்னா இது எனக்கு அப்படி ஸ்கொயர் ஆகிடும். அப்போ இது ஸ்கொயர் பண்ணனா ஒமேகா ஸ்கொயர், இது ரூட்டை நான் ஸ்கொயர் பண்ணனா ரூட்டு போயிடும் இல்லையா? அப்போ எனக்கு என்ன இருக்கும், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதுதான் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த வேல்யூ. ஸோ இதுலேயே நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு நம்ம அதே தான் பண்ணோம். என்ன பண்ணோம், இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொன்னேன், லெட் மீ டேக் திஸ் இஸ் ஒன், இது எக்ஸோட சப்ஸ்டியூட் பண்ணிட்ட பிறகு எனக்கு இன்னொரு வேல்யூ கிடச்சி அது ரெண்டுன்னு சொல்கிறேன். இது எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் எக்ஸோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், எக்ஸ் என்னது, ஏ சைன் ஒமேகா டி. அப்போது இது இந்த டைம் எப்படி எழுதலாம், ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ரைட் ஏ ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூ ஏ சைன் ஒமேகா டி. அப்போது எக்ஸ் எக்ஸ்னா ஏ சைன் ஒமேகா டி, எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. ரைட்டா? அப்போது இதிலிருந்து நான் ஏவை காமன் எடுக்கலாமா, ஏ ஸ்கொயரை. அப்போது ஒன் பை டூ எம் ஒமேகா ஸ்கொயர், ஏ ஸ்கொயரை நான் காமன் எடுத்தாச்சு, ஏ ஸ்கொயர் மிச்சம் இருக்கிறது என்ன, ஏ ஸ்கொயர் நான் எடுத்துட்டேன்னா இது வெறும் ஒன்று தான், மைனஸ் ஏவை எடுத்தாச்சு. அப்போ எனக்கு வெறும் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி, புரிஞ்சதா? இதுதான். இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை நான் இங்கே எழுதுகிறேன், ரைட்டா? ஸோ இப்போது ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி, அந்த டைம் நான் இங்கேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். நமக்கு என்ன தெரியும், காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டினா ஒன்று. அப்போது நமக்கு அங்கே என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் ஒமேகா டி, ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. அப்போ எனக்கு இந்த சைன் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி, ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி அப்படின்னா என்ன, காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி.
அப்போ அதை நான் அப்படி ரீப்ளேஸ் பண்ணலாமா? அப்போ கைனெட்டிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 எம் ஒமேகா ஸ்கொயர், அந்த ஒன் ஏ ஸ்கொயரும் இருக்கா, ஏ ஸ்கொயர் 1 - sin² ஒமேகா டிக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி. முடிஞ்சதா? முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து நான் ஈக்குவேஷன் 4 அப்படின்னு சொல்கிறேன். கைனெடிக் எனர்ஜி ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். முடிஞ்சது. ஸோ இதுதான் எனக்கு கைனெடிக் எனர்ஜி ஃபைனல் ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறேன். டோட்டல் எனர்ஜி நான் எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த 1 ஈக்குவேஷன் பிஃபோர் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் 1, அதே மாதிரி கைனெடிக் எனர்ஜி பிஃபோர் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போது அந்த 1 and 3 ஈக்குவேஷன் 1 and 3 என்னது எனக்கு டோட்டல் எனர்ஜி நான் சொல்கிறேன். டோட்டல் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி என்ன இருக்குது, 1/2 எம்வி, 1/2 எம் ஒமேகா ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் யூ என்னது, இது 1/2 எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா, இது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாமா, ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த 1/2 எம் ஒமேகா ஸ்கொயர் இருக்கா, இதை உள்ள மண்டிலே பண்ணிங்கன்னா என்னாகும், 1/2 எம் ஒமேகா ஸ்கொயர் நான் எழுதிடுறேன். ஐயோ சாக் சீக்கிரமாக இருக்கு. எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இதில் உள்ள மண்டிலே பண்ணுறேன். அதேமாதிரி இங்கே நான் உள்ள மண்டிலே பண்ணேன்னா -1/2 எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இந்த மைனஸ்ன்னு அப்படியே தான் இருக்குது. ப்ளஸ் இது ப்ளஸ் 1/2 இது எழுதுகிறேன், எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இது எனக்கு ப்ளஸ் இது மைனஸ் எல்லாமே சேம் தான். அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணியாச்சு. எனக்கு மிச்சம் இருக்கிறது என்னது, 1/2 எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். இதுதான் எனக்கு டோட்டல் எனர்ஜி பிஃபோர் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ நான் ஆஃப்டர்